என்னதான் ஓடிடி பிளாட்ஃபார்மோட பூம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும், சின்ன சின்ன படங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருந்தாலும், இன்னமும் பல திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியாகலை அப்படிங்கிறதான் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸோ அப்படி தமிழ் சினிமாவில் பல காலமாக ரிலீஸ் ஆகாத சில திரைப்படங்களுடைய லிஸ்ட்டோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படம், நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம், சுந்தர் சி அவர்களுடைய மத கத ராஜா. யாருக்கு எப்படியோன்னு தெரியாதுங்க, எனக்கு விஷால் அண்ணனுடைய ஹம்மிங்காகவே இந்த படத்தை பார்க்கணும்னு இருக்கு அப்படின்னு ஒரு மூடு ஏத்துட்டா. ரீசெண்டாக அரண்மனை ஃபோரோடைய ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தார், இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாலும் மதகதராஜா வந்து என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. என்கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்காதீங்க, ப்ரொடியூசர் வீட்டுக்கு போய் அந்த கேள்வியை கேளுங்க, அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் கூட நான் தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சிரிச்சுக்கிட்டே அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்தினார். ஸோ ஏதோ ஒரு சூழல்னால ப்ரொடியூசர் கையிலேயே அந்த படம் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படம் இடம் பொருள் ஏவல். ஸோ இந்த படத்துடைய போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற டைம்லேருந்து நான் அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டி நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போதும் கம்மிங் சூன், அப்புறம் இன்னொரு வாட்டி பார்க்கும்போது படப்பிடிப்பு முடிந்து விட்டது அப்படின்னு இருந்துச்சு. படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி அவர்களுடைய இனிஷியல் ஸ்டேஜஸில் எடுக்கப்பட்ட படம். பீஸா, அப்புறம் இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தெலாம் நடித்தார் பார்த்தீங்களா, அந்த டைமில் எடுக்கப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. அது என்ன காரணம் என்னன்னு தெரியல. அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படம் விஷ்ணு விஷால் அவர்களுடைய ரெண்டு படம், ஒன்று ஜெகஜால கில்லாடி, இன்னொன்று மோகன்தாஸ். மோகன்தாஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீசராக இருந்துச்சு, பார்க்கும்போதே ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு த்ரில்லர்ப்பா அப்படின்னு ஒரு மனநிலைக்கு நமக்கு கொடுக்குற அளவுக்கு அந்த டீசர் இருந்துச்சு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. விஷ்ணு விஷால் அவர்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் பண்ண படம், இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஜெகஜால கில்லாடி, எழில் அவர்கள், வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் போன்ற படங்கள் எல்லாம் விஷ்ணு விஷாலோட காம்போவில் ஹிட்டு கொடுத்துட்டு அடுத்தபடியாக இந்த படத்தோட பூஜைலாம் போட்டு படப்பிடிப்பு எல்லாமே முடிச்சுட்டாங்க. இருந்தாலுமே ஜெகஜால கில்லாடி ஏன் இன்னும் திரையரங்குக்கு வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ எழில் அவர்களுடைய இன்னொரு படமும் லிஸ்ட்டில் இருக்குது, அதுதான் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய நடிப்பில் உருவான 1000 ஜென்மங்கள். ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இன்னொரு படமும் லிஸ்ட்டில் இருக்குது, அதுதான் அடங்காதே. இதுவும் ஜிவிபி அவர்களுடைய ஆக்டிங் கெரியரில் இனிஷியலாக எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்போ நீங்கள் டீசர் இருக்கும், யூடியூப்பில் போய் பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது புதுசாக ஒரு ஜிவி பிரகாஷ் அவர்களை பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன தான் ஜிவி பிரகாஷ் வாரம் வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணி ஜிவி பிரகாஷ் இஸ் த நியூ விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வாங்கியிருந்தாலும், இன்னமும் அவருடைய ஒரு சில படங்கள் தேட்டருக்கு வரல, அதுக்கான ஒரு ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரல. அடுத்தபடியாக நம்ம சாண்டா சந்தானம் அவர்களுடைய நடிப்பில் சர்வர் சுந்தரம் திரைப்படம் டீசரு, ட்ரைலர் 1, ட்ரைலர் 2 ரிலீஸ் பண்ணாங்க. இருந்தாலும் இந்த சர்வர் சுந்தரம் வந்து இன்னும் தியேட்டருக்கு வரல. ப்ளஸ் இன்னொரு திரைப்படம் மன்னவன் வந்தானடி, செல்வா சாண்டா, இந்த ரெண்டு பேர் காம்பினேஷனில் ஒரு டார்க் காமெடி ஸ்கிரிப்டா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைனப், யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்பினேஷன். இந்த படத்தை பற்றி நான் விகடனில் ஒர்க் பண்ணும்போது சந்தானம் அவர்கள்கிட்ட கேட்டிருந்தேன், அதுக்கு அவர் கொடுத்த பதில் என்னென்னா, செல்வராகவன் சார் டைரக்ஷனில் மன்னவன் வந்தானடி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த படம் வந்து இப்போ திருப்பி ரெசியூம் ஆக ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எவ்வளோ நாள் ஷூட் போச்சு சார் அந்த படம்? ஷூட்டு மேக்ஸிமம் முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது போர்ஷன்ஸ், ஒரு 7 to 8 days தான் இருக்குது, மேக்ஸிமம் 10 days தான் இருக்குது ஷூட்டு. அவரோட பண்ணது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சந்தானமாக இருக்காது, அதான் கொஞ்சம் நிற்குது அது, அது ப்ரொடியூசர் தான் பேசி இது பண்ணும். ஸோ இன் ஃபியூச்சர் எதிர்பார்க்கலாம்ல சார் ரிலீஸ்? ஆமாம், ஃபியூச்சரில் தான் வரணும். அடுத்தபடியாக நம்ம அருண் விஜய் அவர்களுடைய 2-3 படங்கள் சொல்லலாம், அதில் 2 படங்கள் இப்போ சொல்கிறேன், 3வது படம் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ என்ன இருந்தால் படத்தில் வில்லன் ரோல் பண்ணிட்டு அவருக்கு திருப்பி ஒரு பிரேக் கிடச்சிது அப்படின்னு வந்து சொல்லலாம். திருப்பி அருண் விஜய் அவர்களுக்கு நிறைய படங்கள் புக் ஆச்சு. அப்படி புக்கான ஒரு படம் தான் வா டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். ஸோ அடுத்தபடியாக பார்டர் அப்படின்னு ஒரு திரைப்படம், அறிவழகன் அவர்களுடைய டைரக்ஷனில் ஃபஸ்ட் லுக்கு எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணாங்க, பட் ஸ்டில் அந்த படப்பிடிப்பு முடிஞ்சுமே இன்னும் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அடுத்தபடியாக பிரபுதேவா அவர்களுடைய நடிப்பில் யங் மங் சங் அப்படின்னு ஒரு திரைப்படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்ஃபு அந்த பேக்ராப்பில் இருக்கக்கூடிய ஒரு படம். அடுத்து இந்த லிஸ்ட்லேயே ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஆள்னா இவர் தாங்க, அரவிந்த் சாமி. 4 படங்க, லிட்ரலாக 4 படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. கள்ளப்பார்ட், நரகாசுரன், சதுரங்க வேட்டை 2, வணங்காமுடி.
இத்தனை பேக் டு பேக் படங்கள் ரிலீஸ் ஆகாத டைம்லேயும் ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு அவர் இன்னும் ஷூட் போயிட்டுருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்த செய்தி என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி அவர்களுக்கு பதிலாக தக் லைஃப் திரைப்படத்தில் நம்ம அரவிந்த் சாமி நடிக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நான்கு படம் எப்போ வெளியாகும் அப்படிங்கிறது தெரியல. கல்லப்பார்ட் அப்படின்னா ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ளஸ் நரகாசுரன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அடுத்தபடியாக சதுரங்க வேட்டை டூ, இந்த நாலு படத்துக்கும் டீசர் வெளியாயிருக்கு. இந்த த்ரில்லர் படத்துலலாம் வந்து இந்த டாட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பேட்டர்ன்லாம் கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த நாலு டீசர்லேயும் என்னால் ஒன்று கண்டுபிடிக்க முடிஞ்சுது. வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த டீசர் வெளியாயிருந்தாலும் ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷன்லையும் விஜய் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கள், அஜித் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கள், லைட்ஸ் கேமரா அர்ஜுன் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் மட்டும் மாறவே இல்லைங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்த படங்கள் ஒன் பை ஒன்னாக அரவிந்த் சாமி இறக்குவார் அப்படின்னு சொல்லி நம்புவோம். அடுத்ததாக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ண ஒரு த்ரில்லர் ஃபிலிம்ங்க இது, அஸ்வின் சரவணன் அவர்களுடைய டைரக்ஷனில் இரவா காலம். ஸோ மாயா, கனெக்ட், கேம் ஓவர் போன்ற படங்கள்லாம் டைரக்ட் பண்ண டைரக்டர், அவருடைய செகண்ட் ஃபிலிம் இது. எஸ்ஜி சூர்யா அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, கடவுள் வந்து இந்த படத்துக்காக ஒரு நல்ல டைம் நோட் பண்ணி வச்சுருப்பாரு, அந்த நல்ல டைமில் இந்த படம் நிச்சயமாக வரும். தமிழ் படங்களில் ஒரு ஃப்ரெஞ்ச் படம் பார்க்கக்கூடிய ஃபீலிங் வந்து இரவா காலம் வந்து உங்களுக்கு கொடுக்கும், அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. எல்லாமே இந்த மூணு நான்கு படங்கள் பண்ண டேரக்டர்ஸ்க்கு நடக்கிறது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பயங்கர எஸ்டாப்ளிஷ்டு டேரக்டரான வெங்கட் பிரபு அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் வச்சு அவர் படம் பண்ணுறாருனா அப்போ எந்த அளவுக்கு மார்க்கெட்டை உருவாக்கக்கூடிய, மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் வெங்கட் பிரபு அப்படின்னு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு டேரக்டருக்கு பார்ட்டி அப்படிங்கிற படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த படம் எடுத்தும் ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் இருக்கும். டிமானிட்டைசேஷனை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு காமெடி கலந்த த்ரில்லர் படம் தான் இந்த பார்ட்டி. வெங்கட் பிரபு அவர்களுடைய இன்டர்வியூஸ்லாம் எடுத்து அலசி பார்க்கும்போது, ஸோ இந்த மாநாடு வந்து நல்ல ஹிட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார்ட்டி படம் வந்து சீக்கிரமே தியேட்டருக்கு வரும் அப்படின்னாரு. மாநாடு பயங்கரமாக ஹிட் ஆச்சு. கஸ்டடி, ஓகே, ஸோ மாநாடை ஹிட்டை வச்சு இந்த பார்ட்டி படம் வந்து அந்த ப்ரொடியூசர் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணார் அப்படின்னா நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக நம்ம விமல் அண்ணா, சாரி விமல் அண்ணா, இப்போ விஇ அப்படின்னு போடுறாங்க, விமலா விமல் அண்ணாவா தெரியல. விமல் அண்ணா அவர்களுடைய ரெண்டாவது படம், அதாவது விமல் அண்ணாவுக்கு ரெண்டாவது படம் கிடையாது, நம்ம டைரக்டருக்கு இது ஒரு ரெண்டாவது படம், படம் பேரே ரெண்டாவது படம். சிஎஸ் அமுதன் அவர்களுடைய டைரக்ஷனில் நம்ம தமிழ் படம் ஒன் டூ, இப்போது ரத்தம், இந்த படங்கள்லாம் பார்த்தோம். ஸோ அவர் தமிழ் படம் ஒன் முடித்தக்கப்புறம் எடுத்த ரெண்டாவது படம் தான் விமல் அண்ணா நடித்த ரெண்டாவது படம். இவங்க படத்தெல்லாம் நிறுத்தி வச்சிங்க, ரிலீஸ் பண்ணல, ஓகே, அகில உலக சூப்பர் ஸ்டார் படத்தை ஏன்டா இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்க? சுமோ அப்படிங்கிற திரைப்படம், இதுக்கு ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸும் நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள் தான் எழுதியிருக்காரு. வேல்ஸ் இன்டர்நேஷனல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து ஜோஷ்வா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஐ திங்க் இந்த படமும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஆண்டனி அண்ட் அருண் விஜய், ஸோ அருண் விஜய் அவர்களுடைய இன்னொரு படம் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, அதான் இந்த படம் அக்னி சிறகுகள் அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனி அருண் விஜயை வச்சு ஒரு படம் எடுத்தார். இதுவுமே வெவ்வேறு நாடுகளுக்கெல்லாம் இப்போ எடுக்கப்பட்ட ஒரு படம், டீசர் ட்ரைலர் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் இன்னும் இந்த படம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட வரல. அண்ட் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுடைய துருவ நட்சத்திரம், ஸோ இந்த படம் டீசர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய ஐ திங்க் நான் டென்த்து லெவன்த்து படிக்கிற டைமில் டீசர் ஒன் வந்துச்சு, நான் டுவெல்த்து முடிக்கும்போது டீசர் டூ வந்துச்சு, நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகும்போது டீசர் த்ரீ வந்துச்சு, இப்போது ட்ரெய்லர் வந்துச்சு. நான் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க்கும் ஒரு வருஷம் போயிட்டு வரும்போது ட்ரெய்லர் வந்துச்சு, நியூ ட்ரெய்லர். ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்குது. படத்தை கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கௌதம் மேனன் அவர்களுடைய மூஞ்ச பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த வருஷம் நியூ இயர், வேலண்டைன்ஸ் டே, உமன்ஸ் டே போன்ற விஷஸ்லாம் பண்ணிவிட்டு தமிழ் நியூ இயர் விஷுக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த கன் படம். ஸோ இந்த படத்தை வந்து நம்ம நிறைய ட்ரோல் பண்ணிட்டோம். ஸோ வருஷ வருஷம் இவங்க வந்து ஒவ்வொரு பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்கிறாங்களே தவிர படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ இப்போ ரீசண்டாக ஒரு சின்ன ப்ரெஸ் மீட்லாம் வந்து வச்சாரு நம்ம டாப் ஸ்டார். ஸோ அநேகமாக இந்த வருஷத்துக்குள்ளே இந்த படம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதே மாதிரி விஜய் ஆண்டனி அவர்களுடைய இன்னொரு படம் அப்படின்னா மழை பிடிக்காத மனிதன். ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டாங்க. பட் இந்த மழை பிடிக்காத மனிதன் வந்து ப்ரொடியூசருக்கு பிடிக்கலையா இல்லை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிடிக்கலையான்னு தெரியல. இன்னும் அந்த படம் வந்து ரிலீஸ் பற்றினா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஸோ இதுதான் நான் அப்சர்வ் பண்ண லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம், ப்ளஸ் நான் சொன்ன லிஸ்ட்டில் இல்லாத ஒரு சில படங்கள் இன்னும் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லிஸ்ட்டையும்
கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு லைட்ஸ் கேமரா அர்ச்சனா.